ஏ காய்ச் வெல்கம் இன்னொரு சென்டாஸ்டிக்கான வீடியோ பாக்கப்பறோம் அடுத்த டாபிக் என்னென்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பாயிண்ட் டூ ரியாக்ஷன் ஆஃப் ஹாலோ இன்ட் அதுல பர்ஸ்ட் ஒன்னு என்னன்னா நியூக்ளோஃபிலிக் சப்ஸ்டிஷன் இப்போ ஹாலோ அல்கேன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா நியூக்ளோஃபிக்ஸ் சஸ்டிஷன் ரியாக்ஷன் போயிடும் நம்ம பாத்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ எல்லாம் வந்துடும் பா பாத்துருக்கேன் சிஎஸ் த்ரீ சி ஏன் ஹாலோ அல்கேன்ஸ் வந்து ஈஸியா நியூக்ளோஃபிலிக் ரியாக்ஷன் போறான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு நியூக்ளோஃபிட் எடுத்துக்கிட்டு ஒரு அல்கைல் ஹாலைட் ஆர் ஹாலோ அல்கேன் இப்படி வேணா சொல்லலாம் ஹியர் குளோரின் கேட் பார்ஷியல் நெகட்டிவ் இவன் பார்ஷியல் பாசிட்டிவ் வினோத த போல் மூமெண்ட் ஏன் அப்படின்னா எலக்ட்ரானிக்விட்டி டிஃபரன்ஸ் எலக்ட்ரான் யார் பக்கம் நகரோ அப்படின்னா குளோரின் பக்கம் நகரும் அந்த கெட் பார்ஷியல் நெகட்டிவ் அதை இவன் இவன் இவ அவன் லூஸ் பண்ணுறான் அந்த கெட் பார்ஷியல் பாசிட்டிவ் எல்லாம் புரிஞ்சுதா அதுதான் இப்போ கவனிச்சு அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் போய் என்ன பண்ணலாம் இந்த இடத்துல இந்த கார்பனை அட்டாக் செய்யலாம் இல்லை இவன் அட்டாக் உடனே இவன் என்ன பண்ணுவான் அந்த சீயல் வெளியே பறந்து போயிடுவான் இதுதான் இங்கே கான்செப்ட் இது பொதுவாக இதில் நடக்குது அப்படின்னா அல்கையில் ஹேலடு இல்லை ஆலோக்கைன்னு இதில் சிம்பிளாக நடந்து இல்லை இப்போ ஒரு பெஞ்சின்னு எடுத்துக்க இல்லை சேர்த்து கவனமாக கவனி இங்கே பென்சின் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த பையன் அவ்வளோ சீக்கிரம் ரியாக்ஷன் கூட போக மாட்டான் இங்கே பாரு அரை ஹேலாய்டு ஆர் எக்ஸ்ட்ரீம்லி லெஸ் ரியாக்டிவ் டுவோர்ட்ஸ் நிக்லோஃபிக்ஸ் சப்ஸ்டிடியூஷன் ஏன்னா ஏன் ஏன் அது லெஸ் ரியாக்டிவ் அதுக்கு சில எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான் அதை நான் ஒன்று ஒன்றா சொல்லுதேன் நீ பிடிச்சிக்கோ ஆலோகின்னு வேகமாக போவான் ஏன்னா பார்சல் பாசிட்டிவ் பார்சல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது ஆனால் இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் போகிறான் ஆனால் என்ன காரணம்னு பார்ப்பவாங்க பாரு முதல்ல பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் எஃபெக்ட் ரெசனன்ஸ் எஃபெக்ட் என்ன சொல்லுது இப்போ பொதுவாக ஒரு விஷயம் இருக்குது இந்த பயம் இருக்கான்ல க்ளோரின்னு இவன் ஒரு பென்சில் இருக்கச்ச இவனுக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட் இருக்கு ரெண்டு விதமான எஃபெக்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆர் எஃபெக்ட் ஏன்னா அந்த பயிட்ட லோன் பேர் இருக்கு லோன் பேரை ரெசனன்ஸுக்கு உள்ளே கொடுக்க முடியும் ரெசனன்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இன்னொரு எஃபெக்ட் எப்படின்னா மைனஸ் எஃபெக்ட் ஏன்னா அந்த பையன் ஒரு மோர் எலக்ட்ரானிக்கிட்டிவ் எலமெண்ட் மோர் எலக்ட்ரானிகிட்டிவ் எலமெண்ட்டாக இருக்கிறதுனால அவனுக்கு என்ன எஃபெக்ட் இருக்குது ஏ எஃபெக்ட் இருக்குது ஓகே இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஆர் டாமினேட் பண்ணும் ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகும் அப்போ ரெசனன்ஸில் இன்வால்வ் ஆகிற அந்த சினாரியோவை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யூகாட் அ பார்ஷியல் டபுள் பாண்ட் ஹியர் பிட்வின் திஸ் கார்பன் அண்ட் க்ளோரின் அப்போ நியூக்ளியோ ஃபாயில் அவ்வளோ சீக்கிரமாக வந்து இவனை அட்டாக் பண்ண முடியாது நியூக்ளியோ அட்டாக் பண்ண முடியாது அந்த பாண்டு டபுள் பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ அட்டாக் பண்ண முடியாது அப்போ இட் அப்போது இந்த டபுள் பாண்ட் பார்ஷியல் டபுள் பாண்ட் இருக்கிறதுனால நியூக்ளியோ பல ஈஸியாக அட்டாக் பண்ணி அந்த ஆலஜனை வெளியே துரத்த முடியாது நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரொம்ப கஷ்டம் என்ன கான்செப்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ரெசனன்ஸில் சரி இது ஒரு கான்செப்ட்னு வச்சுட்டு அடுத்து கீழே போனால் இன்னொருத்தன் அதையே வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான் டிஃப்ரென்ஸ் இன் ஹைப்ரடைசேஷன் அப்படின்னு சொல்கிறான் என்னவாக இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அல்கை ஹாலடே எடுத்துக்கோ இவனே இங்கே வரைஞ்சிருக்கா எனக்கு பிடிக்கல நான் வேறு சிஹெச் த்ரீ சிஎல் இப்போ இந்த கார்பன் கவனிச்சுக்கப்புடின்னா எஸ்பி த்ரீ அப்படி ஆக்சுவலி எலக்ட்ரான் நெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆர்டர் அப்படின்னா எஸ் கேரக்டர் நியர்லி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பி டூ கார்பன் இருப்பான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பி கார்பன் இருப்பான் சாரி எஸ்பி த்ரீ கார்பன் ஆ எஸ்பி த்ரீ கார்பன் இருப்பான் இப்போ இந்த பயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் எஸ் கேரக்டர் இருக்கும் அதாவது எப்படின்னா நாலு பேர் இருக்கானா ம் இந்த நா நூறை வந்து நாலு பேருக்கு பிரிங்க அப்போ பிஆர்பிட்டால் என்ன பண்ணுவான் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் பி கேரக்டர் ரிமெயிங் எஸுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இங்கே வந்து மூணு பேர் இருக்கா அதே நூறு பர்சன்ட் நூறுங்கிறத மூணு பேருக்கு பிரிங்க அப்போது எஸ் ஆர்பிட்டாலுக்கு தேர்ட்டி த்ரீ பக்கம் தான் வரும் இப்போ ரெண்டு பேர் தான் இருக்கான் எஸ்பி பி அப்படின்னா ரெண்டே ரெண்டு ஆர்பிட்டால் மிக்ஸிங் தான் நடந்திருக்கு அப்போ எஸ்ஸுக்கு ஃபிஃப்டி பிஆர்பிட்டால் ஃபிஃப்டி டோட்டல் ஹண்ட்ரட் இதான் அந்த எஸ் கேரக்டர்னு சொல்லுவாங்க இவனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்ப எஸ் எஸ் கேரக்டர் இன்க்ரீசஸ் அசடிக் நேச்சர் இன்க்ரீசஸ் எலக்ட்ரானிக் இன்க்ரீசஸ் வரிசையா போயிட்டே இருப்போம் பாண்ட் ஆங்கிள் இன்க்ரீசஸ் அப்ப இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னா எஸ்பி த்ரீ கார்பனால எலக்ட்ரானிக் கம்மி அதுவே இங்க பாத்தீங்கன்னா எஸ்பி டூ ஐபடிசேஷன் இந்த பென்சில் அந்த பென்சினுடைய கார்பன் அது பென்சைல் அப்படின்னா நமக்கு எங்க போய்டும் இது இன்னும் நிறைய பசங்களுக்கு இந்த குழப்பம் இருக்கும் பென்சைல் அப்படின்னா பென்சினுக்கு அடுத்து ஒரு கார்பன் இருக்கணும் அதுல ஹாலஜன் இருக்கணும் இதுதான் பென்சைல் கார்பன் சரியா இது பென்சினுடைய கார்பன் ஓகே அரையில் கார்பன் வரையல் கார்பன் எஸ்பி டூ எஸ்பி டூ இருக்கனால எலக்ட்ரானி நிமிட கூட அவ பிடிச்சு இழுப்பான் அவன அப்ப அந்த பாண்டு ஷார்ட் ஆயிடும் இவன் ரெண்டு பேருக்கு இருக்க பாண்ட விட இவன் ரெண்டு பேருக்கு இருக்க பாண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும் எந்த அளவுக்கு ஷார்ட் ஷார்டா இருக்கும் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ நியூக்ளோஃபைல வந்து அவ்வளவு சீக்கிரம் இவனை அடிச்சு வெளியே துரத்த முடியாது அடிச்சு வெளியே துரத்த முடியாத அதனால ரியாக்டிவிட்டி லோ அப்படிங்கிறத இங்க ரெசனன்ஸ் மூலியமா சொல்லியிருக்கோம் கீழே வந்தீங்கன்னா இந்த ஐவிடைசேஷன் மூலியமா சொல்லியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில டைம் பார்த்தீங்கன்னா எஸ்என் ஒன் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகும் மக்களே கரெக்டாக ஏன்னா அது நமக்கு என்ன ஸ்டெப் ரியாக்ஷன் இது பெஞ்சின் மாதிரி இல்லை டூ ஸ்டெப் ரியாக்ஷன் இல்லையா அது டூ ஸ்டெப் ரியாக்ஷன் எஸ் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும் கார்போகேட்டியான் சரி அந்த மாதிரி ஃபார்ம் ஆகலாமா இது வந்து செல்ஃப் ஐனைசேஷன் மாதிரி ஆகலாமா ஒரு கார்போகேட்டியான் ஃபார்ம் ஆகலாமா அப்படின்னு பார்ப்போம் எஸ் சார் நீங்கள் பென்சின் மாதிரியே நீங்கள் போர்டில் சார் நான் பழகலடா அந்த போர்டு பழகிடக்கூடிய சீக்கிரம் இப்போ எந்த ஒரு வேலை அயனை சாய்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வினைல் கார்போஹைட்ரேட்டான் அந்த பென்சின்ல ஃபினைல் கார்போஹைட்ரேட்டான் வினைல் கார்போஹைட்ரேட்டான் ஃபினைல் கார்போஹைட்ரேட் இவன் ஆல்ரெடி ரிச் இவன் எதுக்கு டெஃபிஷியண்டாக மாறணுங்கிறேன் இவன் விட மாட்டான் ஏன் விட மாட்டான் அப்படின்னா ஆல்ரெடி என்ன ஆகும் இந்த எலக்ட்ரான் உள்ள வரதான் ட்ரை பண்ணும் ரெசனன்ஸ்ல பிளஸ் ஆர் உள்ள வர ட்ரை பண்ணணும் நம்ம அல்கைல் ஹலைல தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிஎல் தன்னால செல்ஃப் அயனைசேஷன் ஆகும் அப்போ உங்களுக்கு ஒரு ஆர் கிடைக்கும் அந்த ஆர் ரெசனன்ஸோ இல்லை ஹைப்பர் கான்சிகூஷன் ஏதோ ஒரு விஷயத்தால ஸ்டெபிளைஸ் ஆகிடும் ஆனால் பென்சின் ஆல்ரெடி இங்க மோர் எலக்ட்ரோ எலக்ட்ரான் ரிச்சஸ்ட் ஏரியா அவனை வந்து அவ்வளோ சீக்கிரம் இருக்க ஹேலஜனும் யாரும் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டு போக முடியாது மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் கார்பன் ஸ்ட்ராங்கஸ்ட்டு பாண்டு அப்போ யாரும் அங்கேருந்து எலக்ட்ரான் எடுத்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியாது ஃபினல் கேட்டையான் இருக்கிறதுல இருக்கிறதுல ஃபார்மே ஆகாத ஒரு கேட்டயான் ஃபார்ம் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் ஃபார்மே ஆகாது அப்போ இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினல் கேட்டையான் அதனால எஸ்என் ரியாக்சன்ல இந்த மாதிரி இன்வால்வ் ஆகாது அதாவது போகாது இந்த ஃபினைல் இந்த அரை அடுத்து பிகாஸ் ஆஃப் பாசிபிள் ரிப்பல்சர் ஏதாவது எப்படின்னா இந்த இடத்துல மூணு லோன் பேர் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஒரு பைபான் இருந்தாலே ரிச்சின்னு செல்வம் ஒரு வென்சின் மூணு பைபான் ஒரு பைபான் கடல் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிச்சஸ்ட் ஏரியா இருக்கு அப்போ இந்த இடத்துல வருது ஃபைல் வருது நான் ரிச்ரா அப்படின்னு வருது பக்கத்தில் அப்போ அப்போ பென்சின் சொல்லும் இப் யூ ஆர் பேட் ஐ ஐம் யுவர் டேட் அப்படிமா ஏன்னா அவன் ரிச்சிக்கு மேலே ரிச் மூணு பை பாண்ட் வச்சிருக்கான் அவெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது ரிப்பல்ஷன் ஹெவியாக இருக்கும் அதனால அப்படியே தள்ளி போவோம் அதனால ரியாக்ஷன் நடக்காது ஸோ நியூக்ளியோபிளிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இந்த அரையில் ஹேலைட்ஸ் போகாதுங்கிறதுக்கு ரெசனன்ஸ் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான் பார்ஷியல் டபுள் பாண்டு இந்த இப்போ ஹைப்ரடசியேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான் எலக்ட்ரோனெகட்டிவிட்டி அடுத்து கீழே வந்தீங்கன்னா இன்ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஃபினல் கேட்டையான்னு அவ்வளோ சீக்கிரம் அயனைஸ் ஆகி போக முடியாது ஹாலஜன் போக முடியாது அவன் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறான் அடுத்து பார்த்தீங்கன்னா பல்கி எலக்ட்ரானிக் க்ளவுடு அதனால் அவன் ஒரு ரிப்பல்ஸ் கொடுக்கும் ரைட் இவ்வளோ முடிச்சதுக்கு அப்புறமா ரீப்ளேஸ்மெண்ட் பை ஹைட்ராக்சல் குரூப்பு ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஆலோஜனை எப்படி பண்றோம் பண்ணுறோம் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஹைட்ராக்ச்ரூப்பு குளோரோபென்சின் கன்வெர்ட் பண்ணுறோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இவனை வீக் ஆகணும் இந்த பாண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது பல வகையில் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்போ வீக் ஆகணும்னா என்ன பண்ணும் அப்படின்னா அவனோட வீக்னஸ் என்ன அப்படின்னா அந்த பாண்டு உடையணும் அதுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி ப்ரெஷரை பொழுது அந்த பாண்டில் இருக்க எலக்ட்ரானோட வைப்ரேஷன் அதிகமாக வாய்ப்பு இருக்கு அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம் இன்னொருத்தனை கொண்டு வந்து அட்டாக் பண்ண இன்னும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் நான் குளோரோபென்சின் எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய இங்க இருக்க ப்ரெஷர் ஒன் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் பட் ஐம் டேக்கிங் த்ரீ ஹண்ட்ரட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் டெம்பரேச்சர் நியர்லி சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ கெல்வின் அதுவே நீங்க டிகிரி செல்சியஸ் மாத்திரம் என்ன பண்ணீங்க டூ செவன்டி த்ரீ அதுலேருந்து கழிச்சிருவீங்க அப்போ சிக்ஸ் டுவெண்ட்டி த்ரீ கெல்வின் டெம்பரேச்சர் ரியேஜண்ட் என்னைய ஓகச் அதில் நியூக்ளியோ ஃபைலா உங்களுக்கு யாருன்னா ஓச்சி மைனஸ் என்னைய டம்மி தான் அவனை விட்டுருங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாண்ட் வந்து பயங்கரமாக வைப்ரேட் ஆகும் அந்த டைம்ல இந்த ஊகச் போயிட்டு இந்த கார்பனை இங்கே அட்டாக் பண்ணுவான் அட்டாக் பண்ண சீஎல் வெளியே போவோமா அப்படின்னா சீல் அவ்வளோ சீரியல் வெளியே போகுதுன்னா இட் அ லார்ட் ஆஃப் எஃபெக்ட் இல்லையா பிளஸ் ஆர் எஃபெக்ட் இருந்த ரெசனன்ஸ் ஹைபிரஷன் நிறைய பார்த்தோம் இல்லையா அப்ப ஈஸியா மைக்ரேட் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா அந்த பை எலக்ட்ரான் டபக்குன்னு வெளியே வந்துருவோம் இப்ப நல்லா கவனிங்க இதை கீழே வேற மாதிரி கொடுத்துருப்பான் நான் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எங்கன்னா இந்த இடத்துல இருந்து மைனஸ் சார்ஜ் உள்ள வருது வந்து அந்த கார்பனை அட்டாக் பண்ணுது சீல் இருக்க கார்பனை அட்டாக் பண்ண உடனே எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் தாங்க முடியாம பை எலக்ட்ரான் வெளியே வருது வந்த பை எலக்ட்ரான் ஒரு வேலை ஒரு வேலை ஒரு வேலை வந்த பை எலக்ட்ரான் அகெய்ன் உள்ள குதிக்கிறான் அப்போ நல்லா கவனிக்க இதை நான் வரைஞ்சி காட்டுறேங்க தனியாக வரைஞ்சு காட்டுறேன் எப்படின்னா இப்படி நமக்கு பென்சின் இங்கே இருக்குங்களா இப்போ இதில் ஆல்ரெடி சீல் இருக்கு அந்த எலக்ட்ரான் வெளியே வந்தது இங்கே இருக்கான் ஏன் வெளியே வந்துச்சு ஓகச் வந்து அதை அட்டாக் பண்ணியிருக்கான் அப்போது இங்கே இருக்கான் ஓகே இப்போ இந்த மைனச்சால் அகெயின் வரான்னு வச்சுக்குவோம் உள்ள பாண்டுன்னு பாருங்க ஆக்சிஜன் கார்பன் ஒரே பீரியடு சின்ன சைஸ் ரெண்டு பேருமே பாண்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்போ சிஎல் தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த எலக்ட்ரானிக் கிளவுட் உள்ள வரும்போது சிஎல் வர வழி இல்லாம ரிப்பல் ஆகி வெளியப்படும் அவ்வளவுதான் சிம்பிள் நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சிருச்சு ஒரு ஃபீனால் கிடைச்சிருச்சு சிம்பிள் ஒரு ஃபீனால் ஃபீனால் இப்போ பாயிண்ட்ல நம்ம பண்ண முடியும் ஆனா ஒரு டிராஸ்டிக் கண்டிஷன் நம்ம கொண்டு போகணும் நார்மலா நடக்காதுன்னு சொல்றதுக்காக தான் மேல அவ்வளோ எக்ஸ்பிளேஷன் கொடுத்தான் இவ கீழே பார்த்தீங்கன்னா என்னால் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து அஃபோர்ட் பண்ண முடியல அதனே ஈஸியாக அப்படிங்கும்போது என்ன சொல்றான் வித்ராயிங் நேச்சர் ஏதாவது குரூப் ஆட் பண்ணு அப்போ அந்த கார்பனையும் அந்த பாண்டை வீக் ஆக்கலாம் அப்படிங்கிறான் என்வோ டூ ஒரு வித்ராயிங் நேச்சர் ஓகே என்வோ டூ ஒரு வித்ராயிங் நேச்சர் என்ன போட்டிருக்கான் பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஆர்த்தோ பேரா பொசிஷன் இன்க்ரீஸ் த ரியாக்டிவிட்டி ஆஃப் இவன் வித்ரா பண்ணும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கார்பனுடைய பார்ஷியல் பாசிட்டிவ் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகலாம் ஒரு 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 என் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒரு என் குரூப் இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு என் குரூப் இந்த என் டூ குரூப்புக்கு ஆர்த்தவர அவனுக்கு அடுத்திருக்க ரெண்டு ஆர்டோ இந்த அடுத்து இருக்க ரெண்டு பேர சாரி மெட்டா அந்த அடுத்து நடுவுல அந்த குரூப்புக்கு நேராக இருக்கிறது பேரா அப்படிதான் இப்படிதான் நம்ம புரிஞ்சிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் எப்படி ஆர்த்தோ பேரா இது எப்படி வேணா திருப்பி போடலாம் அந்த மாலிகளை எப்படி திருப்பி திருப்பிடலாம் நீங்க என்ன பண்ணா ஒரே விஷயம் தான் யார பாக்க யாருக்காக பாக்குறீங்க யாரை பாக்குறீங்க சரியா இப்ப இந்த இன்வோர்டு அந்த இன்வோட்டு குருக்கு அடுத்திருக்க ரெண்டும் ஆர்ட் அதுக்கு அடுத்திருக்க ரெண்டும் மெட்டா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது இப்ப என்ன பண்ற ப்ரெஷர் எதுக்கிட்டேன் நார்மலா என்ன பண்ற ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ டெம்பரேச்சரை குறைச்சிருக்கேன் டெம்பரேச்சர குறைச்சிருக்கேன் சேம் ரியேஜென்ட்டு இதை பண்ணுறேன் அப்ப வளக்கம் போல நியூக்ளியர் நியூக்ளியஃபெல்லாம் செப்பரேட் பண்ணுங்க இவன் போய் அட்டாக் பண்ணுவான் ஏன் ஈஸியாக அட்டாக் பண்ணுற அப்படின்னா கீழே அது சாதாரண ஆள் கிடையாது ஒரு மைனஸ் ஆர் குரூப் மைனஸ் ஆருக்கு பிளஸ் போகிறேன் என்ன சொல்கிறது எதையும் மைனஸாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதனால ப்ளஸாக பார்த்துட்டு வேறு இல்லை இந்த இடத்துல இருக்கிறது மைனஸ் ஆர் பிடிச்சி இழுத்து எரிஞ்சிருவான் எலெக்ட்ரான இல்லை நீ வா அப்படின்னு பிடிச்சி இழுப்பான் அப்போ எலக்ட்ரான் ஃபுல்லாக கீழே வரும் அப்போ இந்த கார்பன் பாசிட்டிவ் பாசிட்டிவாக மாறும் ஓகே சீசை அட்டாக் பண்ணால் அட்டாக் பண்ணணும் வளக்கம் போல அந்த எலக்ட்ரான் வெளியே வரும் வெளியே வந்தவன் திருப்பி உள்ள வருவான் சீயல் வெளியே போகும் சிம்பிள் பாருங்க என்வோட்டோ வேணா தூக்கிடலாம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு ரெடியூஸ் பண்ணி டைசோனைசேஷன் பண்ணி அப்படியே தூக்கிடலாம் வெளியே அடுத்து பாருங்கன்னா ரெண்டு என் குறைச்சு அப்ப இன்னும் அதிகமாக வித்ரா பண்ணும் அப்போ டெம்பரேச்சர் இன்னும் குறைச்சலாம் முன்னாடி ப்ரெஷர் தூக்கிட்ட டெம்பரேச்சர் இன்னும் குறைச்ச பாருங்களேன் முன்னூத்தி அறுபத்தெட்டு எட்டு தான் இருக்கு அப்போ இந்த மாதிரி இப்போ எகெயின் என்ன பண்ணுவோம் இன்னும் வீக்கா இருந்தாலும் அட்டாக் பண்ணுவோம் அந்த பை எலக்ட்ரான் வெளியே போகும் திருப்பி உள்ள போகும் சீல் வெளியே போயிடும் ஆக்சுவலி இதோட முடியாது பெரிய ரெசனன்ஸ் ஸ்டெப் அவ்வளவும் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டுங்கிறேன் அதனால சிம்பிளாக எழுதிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்போ இன்னொரு என்வோட்டூ இருக்கு இன்னொரு என்வோட்டும் ஆட் பண்ணிடுறேன் அதனால கவனிக்க இந்த என்வோட்டுக்கு இவனை வச்சு பார்க்குறச்ச இவனுக்கு இது பொசிஷன் இவனை வச்சு பார்க்கும்போது இது ஆர்த்தோ இவனை வச்சு பார்க்கும்போது இவனுக்கு ஆர்த்தோ மூணு பேருடைய எஃபெக்ட் என்னன்னா அந்த இடத்துல போகுது அந்த கார்பன் அந்த கார்பன் சொல்லுது கிட்டத்தட்ட ரொம்ப டிஃபிஷியண்டாக ஃபீல் பண்ணுது அப்போ ஈஸியாக வாட்டர் மாலிக்களை அட்டாக் பண்ணும் இந்த பாண்ட் வீக் ஆகுது ஈஸியாக வாட்டர் வாட்டர் மாலிக்கல் அட்டாக் பண்ணும் ரெசனன்ஸ் நடக்கும் சீயல் வெளியே பறக்கும் இதை தான் உங்களுக்கு ரெசனன்ஸா வளச்சி வளச்சி கொடுத்துருப்பாங்கடா பாத்தீங்களா இந்த ஓகஸ் வந்து உள்ள அட்டாக் பண்ணுதா இந்த பை எலக்ட்ரான் வெளியே வருதா மத்த எதையுமே கண்டுக்காதீங்க நான் சொல்கிறத மட்டும் பாருங்க ஓகே உள்ளது இந்த கார்பன் அட்டாக் பண்ணுதுஷன் தாங்க முடியாம பை எலக்ட்ரான் வெளியே வருது வெளியே வந்தவன் அப்படியே ரெசனன்ஸ் போறான் இங்க உள்ள குதிக்கிறான் இவன் வெளியே வரா திருப்பி வந்து இவன் இங்க வரான் இவன் இங்க போறான் திருப்பி உள்ள வரும்பொழுது இங்க பாருங்க வந்து நான் மைனஸ் உள்ள வரும்போது சீயர் வெளியே போயிடுது நான் ஒரே ஸ்டெப்ல இப்படி வெளியே கொண்டு வந்து திருப்பி உள்ள கொண்டு வந்து முடிச்சிட்டேனா அது மட்டும்தான் ஒவ்வொரு போடும் போடும்பொழுது ரெசனன்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறது சொல்லித்தரேன் அப்போ இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகணும் பயப்பட வேணாம் அது சிம்பிளான விஷயம் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்ட் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஐடியா ஃபாலோ இதுதான் இதுதான் அந்த ரெசனன்ஸ் வேறு ஒன்றுமே கிடையாது என்வோட்டும் அங்கங்கே இடையில ஒரு ஆள் நிற்பான் ரைட்டா இப்போ அடுத்து 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 எலக்ட்ரோபிக் சப்ஸ்டேஷன் அடுத்த வெளியில் பார்ப்போம் தேங்க்யூ